శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకీర్తి వేదాంతాచార్యే సన్నిధత్తాం సుదాహృదే అస్తు స్వరతంత్రాయ నమః. నేటి శ్లోకత్తిల இது அதாவது பாஞ்சராத்திர சன்னிதைகள்ல எம்பெருமான் வந்து புத்தனா அவதாரம் எடுத்தான், அதனால பெருமான் அவதாரமா போயிட்டதுனால எல்லாருக்கும் ஹிதேஷியா இருக்கிறதுனால பெருமான் வந்து பொய் சொல்லுறா ஏமாத்துறா, அதனால பொய்யும் சொல்ல மாட்டார் ஏமாத்தமும் பண்ண மாட்டார், அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லதே பண்றவர். அப்படிப்பட்ட ஒரு அந்த இதை போய் அப்புறமானம் புத்தாத கண்டனம் பண்ணேன்னு சொல்றது நியாயமா? அப்படி சொன்னாக்க அவ பாஞ்சராத்திர சந்தின முழுக்கையே முழுக்கவே அப்புறமானம் சொல்லிட்டோம், அதை நீங்க சொல்ல மாட்டீங்களே, அதனால இது எப்படி இது தவறு அப்படின்னு ஆட்சேபம் வர அது கிடையாது. எம்பெருமான் வந்து வாஸ்தவம்தான் பெருமாள் அவதரிக்கிறார் புத்தனாக, எதுக்கு அவதரித்தார்னாக்க நமக்கெல்லாம் மோகனத்தை உண்டு பண்ணணும், மயக்கத்தை உண்டு பண்ணணும், மயக்கத்தை உண்டு பண்ணணும், அதுக்கோசரம் பெருமாள் வந்து இந்த மாதிரி மொபைல் உண்டு. அதுக்கோசரம் நாம் என்ன பண்ணணும்னாக்க பெருமாள் வந்து அவதாரம் எடுத்து நம்மளெல்லாம் மயக்கி சப்தமயமா இருக்கிறவாள் அனுகிரகிச்சும் ராஜச தாமசமா இருக்கிறவாள் நிகிரகம் பண்றதுக்கோசரம் எப்படி மயக்கம் பண்ற மயங்க வைக்கிற அதுக்கோசரம் இந்த மாதிரி அவதாரம் எம்பெருமானுடையது அப்படின்னுட்டு அங்க பதில் சொல்லிட்டேன். இப்ப அதன் பேர்ல இந்த மோகனம் பண்றதற்கே எம்பெருமானை விட்டா யாரு நமக்கு மோகனம் பண்ணுவா? இப்போ இது ரொம்ப சூக்ஷமா பார்க்கிறார். அனுகிரகம் பகவான் பண்ணுவான் அப்படின்னாக்கா நிகிரகமும் பகவான் தான் பண்ணுவான். இதான் ரகசியம் சாஸ்திரத்தின் அனுகிரகமும் நிகிரகமும் எல்லாம் எம்பெருமானை தவிர்த்து வேறு யாருக்கிட்டேருந்து வராது. எம்பெருமான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான், எம்பெருமான் தான் நமக்கு நிகிரகம் பண்ணுவான். அதனால இப்படி எம்பெருமான் மோகனம் பண்ணுவேரா பெருமான் அவதரித்தார்னாக்க புத்தனா அவதரித்தார் அப்படி அவதரித்தவர் நமக்கு மோகனம் பண்ணுவேரா மயக்கு வேறா நம்மளை ஏமாத்துறான்னு கேட்கக்கூடாது. அவன் தான் நம்மளை அனுகிரகிப்பான், நல்ல வழியில அழிச்சுட்டு போவான், அவன் தான் நம்மள கெட்ட வழியில அழிச்சுட்டு போவான். அது எப்படி அப்படின்னாக்க அது அப்படிதான். ஏன் அப்படின்னா நல்ல வழியில அழிச்சுட்டு போறதுக்கு நம்ம நல்லது பண்ணோம், கெட்ட வழியில அழிச்சுட்டு போறதுக்கு நம்ம கெடுதல் பண்றோம். நம்ம மார்க்கம் சரியில்லைன்னாக்க நமக்கு மயக்கத்தை உண்டு பண்ணி எம்பெருமான் வந்து கெட்ட வழியில அழிச்சுட்டு போடுவார், இன்னும் தள்ளிண்டே இருப்ப தள்ளிண்டே இருப்ப நாம பாபம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க மேன 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 பாபம் ஏறிண்டே போகும். ஒரு இது பார்த்தேன், ஃபேஸ்புக்ல ஒரு வச்சனம் பார்த்தேன், நீங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களோ தமிழ்ல வந்தது. அதாவது ஒருத்தர் வந்து வயசு இருக்கு, உடம்பு இருக்கு, பணம் இருக்குன்னுட்டு ஆடுறவையும் ஆடுவா, அவளுக்கு முடிஞ்சு போயிட்டு நம்மளால இது நேரம் ஆட முடியாதுன்னு அவன் நின்றான்னாக்கா அப்ப பகவான் ஆட ஆரம்பிப்பான், பகவான் ஆட ஆரம்பிச்சா நம்மளால தாழ முடியாது. அதனால நாம என்ன பண்ணணும், பகவான் ஆடுறதுக்கு முன்னாடியே நாம அடங்கி போயிடுறது நல்லது. எம்பெருமான் நம்மளை நிகிராம பண்ணணும்னு ஆரம்பிச்சான்னாக்கா அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி நம்மளை நிகிராம பண்ணிட்டே வருவோம், தொடர்ந்து நம்ம நிகிராம பண்றாரு எம்பெருமாள் பெருமாள் நம்மளை படுத்துறாரு. நாம என்ன தப்பு பண்ணோம்னு நாம சிந்தனை பண்ணாம எம்பெருமான் நம்மளை நிகிராம பண்றானே படுத்துறானேன்னு நினைக்கிறவன் அது எவ்வளவு தவறானது. பொதுவா நம்முடைய தவறு முதல்ல உணர்ந்துக்கணும். இதை கீதா பாஷன் பேசிட்டுனால அது ஒரு அபூர்வமான விஷயமா வருது. பெருமாள் சொல்ற என்ன பாரு, இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டு இருக்க முடியும், ஒத்தர் கொத்தர் கோபங்கள் தாபங்கள் இதம் அஹிதம் விரோதம் பிரீதி சிநேகிதம் எத்தனை இருக்கு பாவங்கள், நிறைய உணர்ச்சிகள் பரஸ்பரம் சண்டை போடுறோம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதை கொண்டு வருது, புண்ணிய பாப ரூபமான உடம்ப கொண்டு வர்றது. புண்ணியபாப ரூபங்கள் தான் நமக்கு உடம்பு சம்பந்தமே, பிரகிருதி சம்பந்தம் தேக சம்பந்தம்லாம் வருது, அதை கொண்டுதான் நாம எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த விவேகம் நமக்கு இன்னும் வரலையே, ரெண்டு விதமான விவேகம் வரணும்ன்ற சுவாமி பாஷகாரர் அதாவது பெருமாள் பேசிட்டு
நாம பண்ற தப்பெல்லாம் நாம பண்றது இல்லை, நம்முடைய புண்ணிய பாப ரூபமான கர்மாவடியாக பிரகிருதி வாசனையினால வாசனையினால மூணு குணங்கள் சத்வரஜ சமஸ்ல ரஜஸ் தமஸ், இந்த ரெண்டு குணங்கள் அடியாக நாம நம்ம உடம்பு கொடுத்துருக்க வேண்டிய பெருமாள் அந்த உடம்பு பண்றது நம்ம ஆத்மாவுக்கு அந்த குணம் கிடையாது, ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு அழி ஒரு எதிரி ஒரு எதிரி அழிஞ்சு போகணும், ஒரு நல்லவன் நமக்கு வேண்டியவா அவன் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பாருங்கோ, அது கூட ஆத்ம குணம் கிடையாதுங்கிறார் பெருமாள். அது கூட ஆத்ம குணம் இல்லை. அதாவது நம்ம பெருமாள் நம்ம அப்பா அப்பா என்ன நினைக்கிறார், என் ஆண்டியார் நல்லாயிருக்கும், என் பிள்ளை பிள்ளை பொண்ணுலாம் நல்லா இருக்கும், இப்படி அவன் நினைக்கிறோம். அதுவும் ஒரு யோகிக்கு கூடாது. அதே மாதிரியாக எனக்கு சத்ரு ஒருத்தருக்கானே அவனும் நாசமா போயிடணும் அப்படின்னு சிந்தனை வரக்கூடாது. இவனுடைய துக்கம் போகணுன்ற எண்ணமும் நமக்கு வரக்கூடாது, இவனுடைய சுகம் போயிடணும் அப்படின்றத வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாதான் அவன் யோகியா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லோகத்துல வர்ற சுகம் துக்கம் எல்லாமே பிரகிருதி பிரகிருதி சம்பந்தம், அதாவது புண்ணியபாப ரூபமான கர்ம சம்பந்தமான பிரகிருதி சம்பந்தத்தை இட்டு வருது. இந்த தேகம் என்ற தப்புக்கு எல்லாம் போய் நாம் எது கவலை பண்ணும், ஏன்னா இந்த தேகமானது அனித்தியமானது அசுத்தமானது, அதை பத்தி சிந்தனை பண்ணவானவை அதை பத்தி சிந்தனையே பண்ண வேண்டாம். ஏன்னா ஆத்மாவோ ஞானீக்கா காரணம், ஞானீக்கா காரணமா போயிடவே நாம எப்படி இருக்கணும், இந்த சிந்தனையிலேயே போகணும். நாம எல்லாம் யாரு, நம்ம எல்லாம் எப்படி பிறந்திருப்போம், எத்தனை தெளிவா சொல்லுவா பாருங்க, இந்த குப்பமேட்டில் நாய் படுத்துருப்போம், படுத்துருக்கு அதுக்கு பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் வரும், வரைச்ச நம்ம எப்படி பிறந்தோம் எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்லாம் சொல்லிட்டு இருப்போம். நினைச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணோம், இனிமேல் எந்த எச்சி அடிக்கும் போகக்கூடாது அப்படி எப்படி எப்படி நினைச்சுட்டே இருக்கோம். ஒரு க்ஷணம் அதாவது தப்புன்னு சத்தம் கேட்டதுனாக்கா உடனே அதை விட்டுட்டு ஓடி போயிடும், அதை விட்டுட்டு ஓடி போயிடும், அதை விட்டுட்டு ஓடி போயிடும், அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஏன் அப்படின்னா இதுதான் இந்த பிரகிருதி வாசனைங்கிறது, அதனால அதில் போகக்கூடாது. ஆகவே நாம் வந்து எந்த தப்பும் நாம் பண்ணலை, கர்மாவடியாக நம்ம உடம்பு பண்ணிட்டு நம்ம இந்திரியங்கள் பண்ணிட்டு அந்த சிந்தனையில போங்கோ, அப்படி போனாக்கா எந்த கஷ்டமும் வராது நமக்கு, பாருங்க எந்த கஷ்டமும் நமக்கு வராது. அப்போ அவன் பரம யோகியா போயிடணும். அந்த மாதிரி சிந்தனையில வாங்கோ. பயம் பயம் இருக்கு, சம்சார பயம் இருக்கணும். சம்சாரம்னே இந்த சம்சார சாகரத்தை உழுந்துட்டுவே இதை நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற சிந்தனை வேணும். அந்த சிந்தனையை விட்டுட்டு ஐயோ நம்ம குடும்பம் முழுகிடுமே, நம்ம புடவை முழுகிடுமே, நம்ம கடன் கடல்ல வீடு முழுகிடுமே, இந்த சிந்தனைலாம் இருக்கு, இதெல்லாம் அனித்தியமான வழிகள். அந்த சிந்தனை வந்து நல்ல நல்ல வழியில போனான்னாக்கா எம்பெருமான் நம்மளை அனுகிரகித்து சொல்றாங்க. அதை விட்டுட்டு உடம்பே கதின்னு இருந்தாக்கா உடம்பே கதி, சாப்பிட்டமா சுயங்கினமா சாப்பிட்டமா சுயங்கினமா இதுவா ஜீவனம். ஆஹார நித்ரா பய மைதுனானி சமானமேதத்து பசுபெர் நலானாம், பசுபெர் நலானாம் ஆஹாரம் நித்ரை அந்த ஆஹார நித்ரா பயம், அது மாதிரி ஒரு பெண் ஒரு ஆம்பளை இவெல்லாம் சேர்றது இதெல்லாம் மிருகங்களுக்கும் மனுஷியாளுக்கும் ஒரே மாதிரிதானே, மிருகங்கள் மனுஷியால்தான் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கா. ஆனால் விவேக ஜானம் தான் இந்த மனுஷனுக்கு மாத்திரம், விவேக ஜானம் தான் நமக்கு வந்தது. அந்த விவேக ஜானத்தை கொண்டு வரங்கோ, அந்த விவேக ஜானத்தினால பிரவர்த்திச்சிருந்தோ, அப்படி பிரவர்த்திச்சீங்கன்னாக்க நீங்க நல்லதே பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த உடம்பு இந்திரியாவே நாம் எழுந்தோம்னாக்க நமக்கு விவேக ஜானமே வராம போயிடும், நாம பண்றதுனால தப்பாவே போயிடும். அப்ப பெருமாள் என்ன பண்ற, ஒரு தப்பு பண்ணா நாலு தப்பு பண்ண ஏன் அப்படின்னா பண்ண வைக்கல, உங்க ஒரு தப்புக்கு அந்த நாலு தப்பு தன்மனை, அந்த நாலு தப்பு பண்ணா எட்டா போறது பதினாறா போறது போயிட்டு இருக்கு.
ஏறண்டே போறது, கடைசியா டீரக்டா தண்ணீர் நிறுத்தமாறு. இதுதான் எம்பெருமான் பண்ற நிகிரகம். இந்த மோகனத்தை மாட்டிக்க கூடாது. அதனால வந்து பெருமாள் தான் நமக்கு அனுகூலம் பண்றவன். நிகிரகமோ அனுகிரகமோ எல்லாம் எம்பெருமானை தவிர்த்து வேற யாராலையும் பண்ண முடியாது. நம்ம அந்த அந்த அதிகாரங்களை சேவிச்சோம். ஆம்நாதா அனன்ய சாத்தியா சவச பரபலகா சாதுனா நேஷ பூயான் அப்படின்னு இருக்கு. அதாவது குணங்களை சொல்லிட்டு போயிடுச்சு வேதம். இவன் இருக்கான எம்பெருமானால் அனன்ய சாத்தியன், யாராலையும் அவனை நியமனம் பண்ண முடியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஆத்மா, அவனை நியமனமே யாராலையும் பண்ண முடியாது. அவன் சோச பரப்பலகா, தங்கிட்ட எல்லாருடைய கர்ம பலனையும் தங்கிட்ட வச்சிருக்கான். அதனால அவன் தான் நம்மள ஆள்றவன். அவனை யாரும் ஆள்றதுக்கு இல்லை, ஆனா நம்மள ஆள்றதுக்கு அவன் உண்டிதான். நம்ம பண்ற பாவங்களுக்கு எல்லாம் பலன் கொடுக்கணும் வந்தான். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் தான் நம்மளை நிகிரகம் பண்றான்ல, அவன் தான் நம்மளை அனுகிரகம் பண்றான். அவன் இல்லாட்டாக்க நமக்கு மோகனம் எப்படி வரும்? மோகனமே வராது. அதனால புத்தர அவதானம் பண்ணி பெருமாள் மோகனம் பண்றார், மயக்கிறார்னா வாஸ்தவமான விஷயம். பெருமாளுக்கு ஒரு வியாஜம் வேணும். தப்பு பண்ணா நிகரத்துக்கு ஒரு வியாஜம், நல்லது பண்ணா அனுகிரகிக்கிறதுக்கு ஒரு வியாஜம். அந்த வியாஜம் தான் கையை கூப்பிட்டு. அதே விரோத வர்க்கம் தவறு பண்ற சமயத்துல அந்த வியாஜம், நம்ம பண்ற தப்பு அது நாடகி அடிக்கிறது. இது எம்பெருமானுடைய நிகரம். இது நிகரமா இருக்கிறதுனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது இல்லாம இருக்கணும். உடனே அவ கேட்கிறா, இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி பெருமாள் வந்து எல்லாருக்கும் பொதுதான சமூகம் சர்வபூதேஷுன்ற பெருமாள் கீதையில, நான் எல்லாருக்கும் சமமா இருக்கேன், எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு அப்படி இருக்கிட்டு இந்த மாதிரி பட்சபாதம் வருது. இது தவறு இல்லையா? வைஷமியம், வைஷமியம் வந்துருக்கு அப்படின்னா வைஷமியம் இருக்கு. ஆனால் அந்த வைஷமியம் சுதந்திரமான விஷயம் நம்ம இல்லை. சுதந்திரமான, அதாவது என்ன அர்த்தம்? பகவான் நான் சுதந்திரன், உன்னை அடிப்பேன், அவனை நான் அனுப்பிப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்ம இதுவரை அவன் தப்பு பண்ணான்னாக்கா அவனை நான் அவனை வந்து நிகரம் பண்றேன். அவன் நல்லது பண்ணான்னாக்கா அவனை நான் வந்து இது பண்றேன், நிகிரகம் பண்றேன். அப்படிதான் பெருமாள் சொல்றார், அப்படிதான் பெருமாள் சொல்றார். எங்கேயுமே நான் வந்து இஷ்டத்துக்கு நான் பண்ணுனேன்னு சொல்லவே இல்லை. ஏற்கனவே சொல்றோம் எம்பெருமான் தர்ம சேத்து, தர்ம சேத்துன்னு தர்மத்துக்கு அணையாக்க அவரே இந்த மாதிரி விபரீதமா பண்ணாருனாக்கா அப்போ இந்த லோகமே அடிபட்டு போயிடும். இந்த லோகமே அடிபட்டு போயிடும், தவறா போயிடும். பெருமானை கூட தவறாக லோகத்தை நடத்துவராயிடுது. அதனாலதான் பெருமாள் வந்து இதுல சொல்ற கீதையில மூணா அத்தியாயத்தை சொல்லச்சு நாலா அத்தியாயத்துல, எத்யத் ஆச்சரித்து சிரேஷ்டா தத்ததேவே தரோஜனா பயத் பிரமாணம் குறித்து லோகத்தவனு வர்த்தது. பெருமாள் சொல்ற எதுவும் நானவாப்தம் அவாத்தவியம் ரிஷிலோகேஷு கிஞ்சன, இவரு ஒரு சிரேஷ்டனா எபரிஷ்டனா இருக்கிறவன் எதை பண்றானோ அததான் அவதான் அவனை அனுசரிக்கிறவாள் பண்ணுவா. அதனால நாம என்ன பண்ணணும் தெரியுமா? வெபதிஷ்டனா இருக்கிறவன் நல்ல மார்க்கத்துல போனான்னாக்க அவனை அனுசரிக்கிறவன் எல்லாம் நல்ல மார்க்கத்திலேயே போவா, நல்ல மார்க்கத்திலேயே போவா, நல்ல மார்க்க காத்துறோம். நல்ல மார்க்கத்துல அவன் போனான்னாக்கா அவனையே எல்லாரும் அனுசரிப்பா, அவனையே அனுசரிப்பா. அவன் கெட்ட மார்க்கத்துல போனான்னு விபரீத வழியை காமிச்சான்னு அவ அவனும் கிழந்து இவாளும் கிழந்துருவா. அந்த மார்க்கத்துல போக ஆரம்பிச்சிருவா. நல்லது பண்ணி நல்ல மார்க்கத்துல அவ வழியை காமிச்சான்னாக்க இவாளும் நல்ல மார்க்கத்துல போவா. அவ கெட்ட மார்க்கத்துல போனாக்க
அவனை அனுசரிக்கிறவாளும் கெட்ட மார்க்கத்துல போயிடுவா. பெருமாள் தன்னை பத்தி சொல்லிக்கிறார், நான் பாரு இந்த மூணு லோகத்திலையும் அடைய வேண்டியது எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன். நானவாத்தம் அவாத்தையும் திரிலோகேஷு, எனக்கு மூணு லோகத்திலையும் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு. ஆனால் வர்த்தகி கர்மணி, நான் கர்மாவையே இருக்கேன், கர்மாவை நோக்கி சென்றிருக்கேன். ஏன் தெரியுமா, நான் கணக்கு கர்மாவை நோக்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன அனுசரிக்கிற வாழ்நாள் நான் யாரு தெரியுமா, அங்க பாஷ்யக்காரர் விடுற நானோ வசுதேவருடைய குமாரன். பெருமாள் அந்த அகம்னு சொல்லிட்டார், அந்த அகம்ன்றதுக்கு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ற நான் வசுதேவருடைய குமாரன். வசுதேவருடைய குமாரனா போயிட்டதுனால அவரோ சிஷ்ட அக்ரேசரர், அவருடைய பிள்ளை சிஷ்ட அக்ரேசரனா தான் அர்த்தம். நான் கிடைக்க ஒண்ணுமே கர்மாவை பண்ணல என்னக்கா, வசுதேவர பிள்ளையான கிருஷ்ணனே ஒழுங்கா பண்ணல, ஒன்னும் பண்ணல, நாமளும் பண்ண வேண்டாம் அப்படின்னு பண்ணாம போயிடுவா. அதனால எது சரியான மார்க்கமோ அதை நான் அனுஷ்டிச்சே ஆகணும். நான் அனுஷ்டிக்கல என்ன, இந்த பிரஜைகளையும் கெட்டது பண்ணது பண்ண வச்சுதான் ஆகணும். அதனால வர்ண சாங்கரியம் வந்துடும், தர்ம சாங்கரியம் வந்துடும், பாபங்களை பண்ணிடுவா, இவாள்லாம் நாசம் அடைஞ்சிடுவாளே, இவாள்லாம் பிரத்யவாயம் பண்ணினதாக பாபத்தை அனுஷ்டிச்சவாளாக நரகத்துக்கு போயிடுவா. அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது. அதனால பாருங்க, எம்பெருமான் கூட லோகத்துல என்ன நடைமுறையோ அந்த இதுல போறேன். பெருமான் இவன் தப்பு பண்ணாதான் தண்டிக்கிறார், நல்லது பண்ணா அனுகிரகிக்கிறார், இந்த கிரமத்துலதான் போறார். ஏன்னா இது சாஸ்திர சம்மதம். அப்படி அவர் போல என்னாக்க என்ன ஆகும் தெரியுமோ, அவருக்கே கெட்டத்தை இருந்துருமே, இவன் மோசமானவன் பகவான் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை, பெருமான் என்ன பண்றதுனாக்கா நல்லவாளை ரட்சிக்கிறது, சாது பரித்ராணம், அது மாதிரி துஷ்ட நிகிரகம், இது ரெண்டும் அவருக்கு இது. அதுலையும் சாது பரித்ராணம் தான் முக்கியம், சாது பரித்ராணம் தான் முக்கியம், அதுக்கோசம்தான் பிரவர்த்திக்கிறாம் பெருமாள். சாது பரித்ராணம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சாது பரித்ராணம்னு என்ன அர்த்தம், சாது பரித்ராணம்னாக்கா வெறுமை எதிரிகள் சேர்ந்து அடிக்கிறது இல்லை, எதிரிகள்லாம் அடிச்சான்னாக்கா அவளை காப்பாற்றுறதுக்கோசரம் பண்றதுன்றது அர்த்தம் இல்லை. அங்க பாஷிக்காரர் சேர்க்கிறேன், இவரு நான் பரித்ராணாய சாதுவனும், சாதுக்கள் எல்லாம் ரட்சிக்கணும், சாதுக்கள் எல்லாம் உபாசகார், அவெல்லாம் என்ன பண்றோம் தெரியுமா, என்னை பார்க்கணும், என்னை கேட்கணும், என்னுடைய வார்த்தைகளை கேட்கணும், என் தெரியவங்களை விக்கிரத்தை சேவிக்கணும், என்னோட எப்பொழுதும் உனக்கு ஆசையா இருக்கணும், என்னுடைய விளையாட்டெல்லாம் நீலைகள்லாம் ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அது கணக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ பிராணனையே விட்டுடுவா, பிராணனை விட்டுடுவா, அவ பிராணனை ரட்சிக்கிறதுன்றது என்னுடைய சுரூபம், அதுதான் ரட்சிக்கிறது. எனவோ எதிரிகள் சேர்ந்து ரட்சிக்கிறது இல்லை, அது அங்கிருந்தே அதை ரட்சிச்சுள்ளாம், அங்கிருந்தே ரட்சிச்சுள்ளாம். ஆனால் அவ ஏங்கிறாளாம், சொல்றேன் கதா 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 அப்படின்னுட்டு கஜ வைகுண்ட ஸ்ரீவைகுண்ட கஜத்தில் வரும், கதா அஹம் பகவந்தம் நமகுலநாதம் நமகுல தெய்வதம் அப்படின்னு ஆரம்பிச்சு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. நான் எப்ப பார்ப்பேன் பெருமாள், இதெல்லாம் எப்ப நான் கேட்பேன், பெருமாள் என் மேல எப்ப கேப்பேன், பெருமாள் எப்படி எப்படி விளையாடுவேன், இதெல்லாம் பார்க்கணுமே ஏங்குறாளா பார்த்துக்காள். அப்படி அவள் பார்க்காட்டா கேட்காட்டா விளையாடாட்டா அதெல்லாம் பார்க்காட்டா அவளுக்கு ஆத்மஹானியே பண்ணிடுவாளாம், பிராணனையே விட்டுடுவாளாம். அப்படிப்பட்டவாள நான் போய் என் ரூபத்தை காமிக்கிறேன், என்னுடைய பேச்சை கொடுக்கிறேன், அவகிட்ட என்னுடைய லீலைகள் எல்லாம் காமிக்கிறேன், எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறா, அதனால அவ ரட்சிக்கப்படுறான்ற, இதுதான் எம்பெருமான் ரட்சணைங்கிறது. அது மாதிரி நிகிரகம் ஷிபாம் யதஸ்ரம் அசுபான் ஆசுரேஷ் தேவி ஒன்று, இது வந்து இந்த சொன்னதெல்லாம் இப்போ நான் வாக்கிதான் பாட்சி அவன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லலை, இவர் எடுத்திருக்கார் ஹரிசங்கர் குமார் ரேசிகன் முத்துமோ சுவாமி வரலாம் எடுத்திருக்கா இந்த சோகங்கள்லாம், அதனால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆசுரீஷ் தேவை யோனிஷு, ஆசுரிய யோனிகளை தள்ளி போன வாழலாம் ஜாக்கிரத அப்படிங்கிற வாழலாம், அவன் சம்சாரிகள் நராதவான், என்ன துவேஷிக்கிறா, என்னென்ன என்னையா துவேஷிக்கிறா, என்னுடைய பக்தால துவேஷிக்கிறானே, என் பக்தால துவேஷிச்சா என்ன, என்ன துவேஷிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அதனால அவன்லாம் அப்யசூயிக்கிறாங்க, அதாவது பொறாம யார் பார்த்து பண்ணணும், நம்மளை யாரையுமே பார்த்து பொறாம விடக்கூடாது. இது ஏழு தர்ம சனாதனம், இதுதான் சனாதனமான தர்மம்,
யாரை பார்த்தும் பொறாம வேண்டதே வரக்கூடாது. அப்படி இருக்கிற ஒரு பெருமாளை பார்த்து, பெருமாளுடைய பக்தாளை பார்த்து, அவளை பார்த்து பொறாமப்படுறது எவ்வளவு தவறு? யாரா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? அவ எப்படிதான் ஒசந்து சந்தோஷப்படணும் அவள் எல்லாம் பார்த்துட்டு. நம்மளாலதான் பண்ண முடியல, வேத பாராயணம் தேவசாமி சேவிக்கணும், எனக்கு பேரம் பண்ணல, வேதாத்தியனம் பண்ணல, என்னவோ அக்ஷராபியாசம் ஆச்சாரியால். ஆனால் அந்த கோஷ்டியை கேட்க எவ்வளவு மங்களகரமா இருக்கு, எவ்வளவு மங்களகரம், ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு. அவளை பார்த்து ஐயோ அவள் எல்லாம் பண்ணிட்டாலே, நான் பண்ணையும் புராணம் பண்ணலாமா, நான் பண்ணையேன்னு விசாரப்படலாம், ஆனால் இன்னொருத்தரை பார்த்து புராணம் பண்ணலாமா? இவெல்லாம் அவளுடைய கோஷ்டியை சேவிக்கிறது தான் நமக்கு பாக்கியம். அந்த சிந்தனையில தான் போகணும். அதை விட்டுட்டு ஐயோ அவ பண்ணிட்டு வாழையே நாம பண்ணலையேன்னு ஒருத்தன் பொறாமப்பட்டான்னாக்கா அவன் எவ்வளவு பாபி ஆயிடுவான். இப்படி ஒரு பகவத் பக்தால பார்த்து பொறாமப்பட்டாலே தப்பு என்ன? எம்பெருமானை பார்த்து துவேஷிக்கலாமா, அசையப்படலாமா? அவளை பார்த்தான்னாக்கா அவன் தள்ளிவிடுவேன். இதுதான் நிகிரம். இப்படி இந்த நிகிரம் பண்றதுக்கு தான் மயக்கிறது, லோகத்தை லோகத்துல மோகனம் பண்றது, அவளை தப்பு பண்ண வைக்கிறது. எப்படி தப்பு பண்ண வைக்கிறது? பெருமாளே வர அதே பரமபக்தன் அர்ஜுனன், நாம எல்லாரும் பரம சனாதன தர்ம பக்தாள், அதனால நமக்கோசரம் பகவத்கீதை அனுப்பிச்ச அதை ஆனந்தமா சேவிக்கிறோம். அதே இந்த மாதிரி நீச்சமா இருக்காளே, தாமச பிரகிருதிகள், ராஜச பிரகிருதிகள், கடின பிரகிருதிகள், இவாளெல்லாம் நிகிரகம் பண்றதுக்கு அது புத்தன் சொன்ன உபதேசம். எந்திரவான் புத்தாவதாரம் பண்ணி அந்த அவதாரத்தினால் அவளெல்லாம் மோகிச்சு எல்லாரையும் கவுத்துக்கிறார், எல்லாரையும் கவுத்துக்கிறார். இப்படி எவ்வளவு கூட அவ தப்பு பண்றாளோ அவ்வளவு கூட அவளை சிக்ஷிக்கிறது ரொம்ப சுலபம். அதே பரம பக்தால ஒரு ராஜமா ஒரு கைய கூப்பிட கூட போகும், அனாயாசமா பெருமாள் ரசிச்சுடுற. எவ்வளவு சுவாரஸ்யம் பண்ணுறோம், பெருமாள் எவ்வளவு கூட அவ அயோக்கியத்தனம் பண்றாளோ அநியாயம் பண்றாளோ அவளை வந்து சீக்கிரம் எவ்வளவு கூட அதிகமா பண்றாளோ அவ்வளவு கூட அவளை அச்சுடுறான் ஈஸியா பெருமாள், அது சுலபம். அதே பாகவதால மாத்திரம் ஒரு சின்ன பெருமாளுக்கு உபகாரம் உபகாரம் இல்லை, அது ஒரு கையை கூப்பினா கூட போதும், கையை கூப்பினா கூட அவளுக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு சித்தமா இருக்கு, இது அனுகிரகம். அதனால பெருமாள் வந்து எங்கேயுமே வைஷம்யத்தை காமிக்கல, பட்சபாதத்தை காமிக்கவே இல்லை, எல்லாருக்கையும் சமமா இருக்க பெருமாள், எல்லாருக்கையும் சமம்தான். தப்பு பண்ணா அப்பா என்ன பண்ற, பணம் சம்பாதிக்கிறார், பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். ஒரு பையன் நல்லா அந்த பணத்தை ரட்சித்து அதை இன்னும் நல்லா சம்பாதிச்சு காமிக்கிறான், இன்னொரு பையன் உதாரியா போறான். அப்பா ஒரே மாதிரி தானே கொடுத்துருக்க பணம், ஒருத்தர் தப்பு பண்ணாக்கா அந்த தப்பை அனுபவிக்கிறான், அப்பா தான் தப்பு இல்லையே. அது மாதிரி எந்தனமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுகிரகம் தான் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இவளுடைய பிரவர்த்தி இப்படி மோசமா போயிடுத்துனாக்கா எம்பெருமான் என்ன பண்ணுவான்? அவனுடைய தவறு இல்லையே இது. அதனால இந்த மாதிரி மோகனம் பண்றதுன்றது எம்பெருமானால பண்ணி எம்பெருமானால மட்டும்தான் பண்ண முடியும். அவனை விட்டாக்கா நமக்கு மோகனம் பண்றதுக்கு யாரும் கிடையாது, மோகனம் பண்றது யாரும் கிடையாது. ஏன்னா அவன் உண்டுதான் அதுக்கு தகுந்தவன், ஏன்னா அப்படிப்பட்டவன் எம்பெருமான். ஏன்னா சர்வசக்தன், சர்வஜன், யாரை எப்படி மடக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். ஆட வேண்டிய மாட்டை பாடிக்கிற, ஆட வேண்டிய மாட்டை ஆடிக்கிற, இதுதான் எம்பெருமானுக்கு எல்லாம் தெரியும். அவன் எப்படி எப்படிலாம் யார யாரை இது பண்ணணும்ன்னுட்டு. அதனால இன்னொன்னு ஒண்ணு, சரி மோகனம் எம்பெருமான் பண்ணல, பெருமாள் மோகனே பண்ணல அப்படின்னு சொன்னையானாக்கா, அப்படியானாக்கா பெருமாள் எல்லாத்துக்கும் கர்த்தான் தானே சித்தாந்த நோக்கம் இருக்கும், எல்லாத்துக்கும் கர்த்தா எம்பெருமான் தான். அப்ப மோகனத்துக்கு கணக்கு எம்பெருமான் கர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவோம், மோகனத்துக்கு எந்திரமான் கர்த்தாவல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப சர்வ கர்த்தத்துவம் போயிடுமே. எந்திரமான் எல்லாத்துக்கும் கர்த்தா, மோகனத்துக்கு இல்லை. அவனா புத்தனா வந்து மோகனம் பண்ணலன்னாக்கா இப்ப மோகனம் பண்றது பெருமாள் இல்லைன்னு ஆயிடும், பெருமாள் இல்லைன்னு ஆயிடுச்சுனாக்கா அப்ப எந்திரமானுக்கு சர்வ கர்த்தத்துவம் போயிடும். லோகத்துல இந்த புல் பூன்லேருந்து ஆரம்பிச்சு ஞானம் அஜானம் மோட்சம்
எல்லாத்துக்கும் எந்திரமான தோற்று யாரையான காரணம் கிடையாது. இதுதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி இருக்க இந்த மோகன கர்த்திருத்தம் இல்லைன்னு சொன்னாக்கா அதுவே ஒரு தோஷமா போயிடும் இந்திரமா. அதான் சர்வகர்த்திருத்தம் போயிடும். சர்வகர்த்திருத்தம் போயிடுச்சுன்னாக்கா அப்ப இந்த உபநிடத்தான் சொல்லித்தே நம்ம சொல்றோம் சர்வ காரணத்துவம் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னா சர்வ காரணத்துவம் தெரியும். அது இல்லாம போயிடுவேன். அதனால இது ஒண்ணு. இன்னொன்னு அவர் வந்து அந்த மோகனம் கூட எப்படி நம்முடைய கர்மானுரூபம் தான் கொடுக்குற. அது கர்மானுரூபமான பலன். அது அனுகிரகமா இருக்கலாம். அதாவது ஞானமும் ஞானத்தையும் கொடுத்த மயர்வர வகிரளம் அருளினன் யவனவன் மயர்வர மயக்கமற்ற அற்புதமான அங்கு அனுபவிக்க வேண்டிய உபேயமாகிற ஞான வித்தியாச விசேஷம் அதை அனுகிரகிக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு அங்க சாய்க்கிறோம். சுவாமி கடுத்த எல்லா சாஸ்திரங்களும் நிறைய சொல்றது. அதனால நாம நல்ல கர்மா பண்ணிருந்தோம்னாக்கா நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார் எம்பெருமான். நாம கணக்க தப்பா பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு என்ன பண்றது தெரியுமா, தத்துவ விஷயத்துல பிரம்மத்தை ஒன்று நடுவர். இப்ப பௌத்தம் சொல்ல போறோம் எல்லாம் பொய், எல்லாம் க்ஷணிக்கம், எல்லாம் மித்தியை, ஒண்ணுமே இல்லை, ஞானம்தான் வஸ்து. இப்படி விதவிதமா அவ சொல்ல போறா. விதவிதமா அப்படி அவ சொல்றதுனால எத்தனையோ அவ அந்த அந்த மாதிரி தேசத்தை பிரமத்தை மனசுல மயக்கத்தை ஒன்று பண்ணிடுவான். இதுவும் எம்பெருமானுடைய கர்மாதீனமா வருது. சங்கல்பாதீனமா வருது. நம்ம பண்ண கர்மா அந்த கர்மாக்களுக்கு மூலமாக எம்பெருமான் நமக்கு இந்த மாதிரி சிக்ஷையோ அல்லது அனுகிரகமோ பண்றான். சிக்ஷா ரக்ஷா இது ரெண்டுமே எம்பெருமானதீனம்தான். இன்னொன்னு அவனே அதை சொல்லிட்டான். அவனே அதை சொல்லிட்டான். என்ன சொன்னாவன், ஏஷாம் சர்வயுக்தானாம். இந்த மாதிரி கர்ம கர்ம இந்த யோகத்திலேயே இருக்கிற வாழ்க்கைய வாழ்க்கைனா ததா அமை புத்தி யோகம் அப்படின்னு தான் சொல்ற. நான் புத்தி யோகத்தை கொடுக்குறேன் வாழ்க்கை. இதையில பேஷாம் சொல்றது இத்தனாம். எப்பொழுதும் எங்கிட்டயே மனசு வச்சிருக்காளே அவள் மாதிரி இருக்கிறவா எனக்கு கிடைப்பாளா, அவள்னா எப்பேற்பட்ட பக்தாள், அவளுக்கோசரம் நான் என்ன பண்றோம் தெரியுமோ, அவளுக்கு எப்படி எப்படின்னா யோகம் பண்ணி என்னை அடைவாளோ அப்படி அவளுக்கு அனுகிரகிக்கிறேன். ஏனமாம் உபயாசித்தே, என்னை எப்படி வாழ்னா சேர்ந்து கிட்ட எங்கிட்ட வந்து சேர்ந்து போறோ அந்த மாதிரியாக நான் அவளுக்கு யோகத்தெல்லாம் அனுகிரகிக்கிறேன். கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறார். இது நல்ல வாழ். அதே மாதிரி கெட்ட வாழ் ஷிபாம் யசஸ்ரன், ஷிபாம் யசஸ்ரம் அப்படிங்கிறார். தானம் விரத குரூரான் வேடிச்சின்றிருக்காளே என்னையும் என் பக்தாலையும் லோகத்துக்கு லோகத்துக்கு அகிதத்தை பண்ணிட்டு இருக்கோம். அவள்லாம் நராதமாள், அவளுக்கு தள்ளிப்படுறவாள் எல்லாரையும் அப்படின்னா பெருமாள் வைக்கிறாரு. அதனால இது வந்து எம்பெருமானே சொன்னது. இன்னொன்னு பக்ஷபாதமோ வைஷமியமோ எப்படி இருக்கணும் தெரியுமா, சோபாதிகமா தான் இருக்கும். நிருபாதிகமான விஷமம் இருக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம், ஒரு கர்மாவடியாக எம்பெருமாள் பக்ஷபாதத்தை காமிக்கிறான். அதை நல்லது பண்ணானே அவன் அனுகிரகிக்கிறதுக்கும், கெடுதல் பண்ண அவனை சிக்ஷிக்கிறதுக்கும், நிகரம் பண்றதுக்கும் இது இருக்கே காரணம் இருக்கே. காரணம் இல்லாம யார்கிட்டயுமே பக்ஷபாதத்தை காமிக்க மாட்டான் எம்பெருமான். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் எம்பெருமான் இருக்கும். அதனால அவன் நான் சமமா இருக்கேன் எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொன்ன வர தோஷமே வராது. அதே மாதிரி கருணையினால கருணையினால இது வந்து துணிச்சு போங்க. ஐயோ வாழ்னா கஷ்டப்படுறா, வாழ்னா பாப குளத்தெல்லாம் தர வேண்டாம், பாப குளத்தெல்லாம் தர வேண்டாம், கஷ்டப்படுறாளே இந்த ஜனங்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறது இல்லை, இவர்களுக்கெல்லாம் பாப குளத்தை தரக்கூடாது, அவன்லாம் கஷ்டப்படாம நேரம் மோசத்துக்கு அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் வச்சுக்கோங்க. பெருமாள் இருந்துடுறாரு கருணையினால, அது சகல காரணியன்றாவா. அதனால யாருக்குமே கெடுதல் கொடுக்காம நேரம் மோட்சத்தை கொடுத்துடுற பெருமாள் அப்படின்னு சொன்னாக்கா விபரீதமான பலன் வந்துடும். என்ன விபரீதமான பலன் அப்படின்னாக்கா பெருமாளோ அந்தந்த பலன் கர்மாவுக்கு அனுகுணமாக பலனை தருவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுத்து. அந்த சாஸ்திரத்தை பெருமாளே மீறிட்டு ஆயிடுவார். இன்னொன்னு அப்படின்னாக்கா அந்த பாபத்துக்கு பலன் கொடுக்கறதுன்றது எம்பெருமான் வசம் இல்லை அப்படின்னு ஆயிடுவோம். அதுவும் தோஷம்.
ஏன்னா எம்பெருமான் சர்வபல பிரதாதா, எந்த எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கிறவன் எம்பெருமான் அப்படின்றதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. அப்படிதான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு விரோதமா போயிடும், அது அது விரோதமா போயிடுமே. அது விரோதமா போயிட்டாக்கா அந்த விரோதத்தை நாம வந்து ஒத்துக்க முடியாது. இது சாஸ்திர விரோதம் இல்லையோ, சாஸ்திர விரோதமா போயிடுதே, அதை ஏத்துக்க முடியாது. அதனால பெருமாங்கிட்டாருனாக்க இது வந்து நமக்கு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய கர்ம பலன் இருக்க, பாப பலன், அதுக்கு எம்பெருமான் கர்த்தாவன் அவன் பலப்பிரதாதார் இல்லை அப்படின்னு ஆயிடுமே, அந்த தோழம் வந்துடும். இன்னொன்னு, அப்ப சகஜத்தினால இவர் பாபத்துக்கு பலன் கொடுக்கலன்னு சொல்லிட்டாக்கா லோகத்தை கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், துக்கப்படுறவன் துக்கப்பட்டுட்டே இருக்கான், சுகப்படுறவன் சுகப்பட்டுட்டே இருக்கான். அப்பதான் அவருக்கு பட்சபாதம் வைஷம்யம் தோஷம் வந்துடும். அந்த கஷ்டப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ விரோதம் வந்துடுது. நீங்க அதனால நீங்க வந்து சொல்றதுன்றது இதுவும் தவறு. அதனால இது எத்தனை விஷயங்கள் பாருங்க, மோகன கர்த்தா எம்பெருமான் தான். எம்பெருமான் இல்லை என்ன மோகன், மோகனமும் கிடையாது, மோகனமும் வராம போயிடும். தமிழ் மோகனமும் வராது. இது இது ஒண்ணு வந்துருச்சு. ரெண்டாவது, எம்பெருமான் நம்முடைய கர்மாவுடையாகத்தான் நமக்கு பிரமத்து பிராந்தியையும் உண்டு பண்ற, நமக்கு இதையும் உண்டு பண்ற. பிராந்தியோ பிரமை அஜானம் விபரீத ஜானம் அதை உண்டு பண்ற. அந்த மாதிரி நாம நல்லது பண்ணோம்னாக்க நமக்கு நல்ல அற்புதமான ஞானத்தையும் அனுகிரகிக்கிற. இவர் வந்து கர்மானுரூபமா பண்றதுனால பக்ஷபாதம்ன்ற தோஷமே வராது. அதனால எல்லார்ட்டையும் நான் சமமா இருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றது அதுவும் சரியா போயிடுறது. அப்படி பாவ கருணையினால பாவ படத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப பாவ படத்துக்கு எம்பெருமான் தான் கர்த்தா அப்படிங்கிறது. பாப படமானது எம்பெருமான வீரமானது அப்படின்றது இல்லாம போடும். எப்படி போயிடுச்சுனாக்கா அதை யாரும் ஒத்துக்க முடியாது, யாருமே ஒத்துக்க முடியாது. அதனால அதுக்கு நீ என்ன சொல்றீங்களோ பாத்துக்கணும், அதுக்கு என்ன சொல்வீங்க நீங்களோ. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் எம்பெருமானே நமக்கு மோகனம் மயங்க மயக்க வைக்கிறான், நமக்கு அஜானத்தை கொடுக்கிறான். ஏன் அது புத்தாவதாரத்துக்கும் பண்ணா, ஏன்னா நம்ம பண்ண கர்மா அப்படி இருக்கு. நம்ம நல்லது பண்ணிருந்தா அப்படி பண்ண போறது இல்லைங்க. எத்தனை யோகிகள், எவ்வளவு பக்தர், எப்பேற்பட்ட பாகவதார், எம்பெருமான் அவள் எல்லாம் கொண்டாடுறானே, அகம் பக்த பராதீனான்னு. அதனால இந்த கிரமத்துல பாருங்க, இப்படி பார்த்தாக்கா எல்லாமே நமக்கு தெரியா போயிருக்கு. அதனால இந்த இடத்துல அவ கேள்வி கேட்டாரோ, புத்தன் வந்து திருமாவளுடைய அவதாரம், அதனால அவன் தப்பே தப்பாவே பேச மாட்டான், அவன் ஏமாத்த மாட்டான், அவன் ஏமாத்த மாட்டான் அப்படின்லாம் சொன்னாரோ. அவ சொல்றா அது இல்லை, இந்த இடத்துல ஏமாத்துறது ஏமாத்தான். அது காரணம் கூட நம்மளை மோகிக்க வச்சு, யார் தப்ப பண்றாளோ அவளை மோகிக்க வச்சு அவளை கேடு தள்ளணும். கேடு தள்ளணும்னு அதை நிக்கிறான் வைத்திருச்சான அப்புறமா இருக்கு. இல்லை பொறாமையா, அது இல்லை, இவாள்லாம் நல்ல வழி வரணும், இவளை கேடு இன்னும் அடிச்சு அடிச்சு அதுக்கப்புறம் அவ உணர்ந்து மேல வரணும். அதுக்கோசம் சொல்றது இது. அதனால இதுதான் புத்தாவதாரத்துடைய ரகசியம். அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து பாருங்க, துர்வார மோகனேச்ச நிகில ஜனயிது கேன மோகோன்யதானஹ தஸ்மாத் கர்மானுரூபம் திசதி ஃபலமசௌ தத்வபோதம் பிரமம் வா ஸ்வக்யாதேஹே சித்தமேதத் நிருபதி விஷமோ நைஷ தஸ்மாத் சமோக்திஹி காருண்யாத் விப்ரலிப்தா நயதி விருஜினஜம் மேசலிக்னம் பலம் சாத். துர்வார மோகனேச்சா, மோகனேச்சாவானது மோகனத்து மோகனம் பண்ணணும், இவாளெல்லாம் மயக்கணும் அப்படிங்கிறது அந்த இச்சை இருக்கே அதை தள்ளவே முடியாது. எம்பெருமானுக்கு இருக்கு, நம்ம எல்லாம் யார் யார் தப்பு பண்றாரோ அவளெல்லாம் மயங்க மயங்க அடிக்கணும்,
அஞ்ஞானத்துல தள்ளி விட்டுடணும் அப்படிங்கறத தள்ள தவிர்க்க முடியாது. நிக்கல ஜனகிட்டு நிக்கல ஜனகி சாயம் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ற இறந்தானே சர்வ காரண போதனாச்சே சர்வ காரண போதனான எம்பெருமான் இந்த மாதிரி நமக்கு வந்து நிகரம் பண்றான். அது இல்லைன்னா என்ன ஆகும்னாக்க அப்படியான சர்வகாரணத்துவம் போயிடும். சர்வகாரணத்துவம் போயிடும்ன்றத நம்ம சித்தாந்தமே அடிபட்டு போயிடுமே. இதான் உபநிடதம் சொன்னது அனைத்து காரணங்களும் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமாயிருப்பான் எம்பெருமான் தான் அப்படின்னால சொல்றதுக்கு அது அடிபட்டு போயிடும். அதனால அவசியம் இந்த சர்வகாரணத்துவத்தை ஒத்துக்கிறவன் இந்த சர்வ மோகனத்துவமையும் மோகன கர்த்தத்துவம் கூட எம்பெருமானுக்கு இருக்குன்னு ஒத்துந்தாங்க. அப்படி இல்லைன்னாக்க கேன மோகோன்யதா அந்யதா இல்லைன்னாக்க நகா நமக்கு மோகா கேன பவதி யாரா நமக்கு மோகன்றது வரும். அவன் கூட அவன் பண்ணலைன்னாக்க நமக்கு யாராலும் மோகனன்றது வரும். எம்பெருமான் தான் மோகனத்தை நமக்கு பண்றான். இல்லன்னா மோகனமே வராம போயிடுமே. அதனால அந்த மோகனமே வரல அப்படி எம்பெருமான் பண்ணலன்னு சொல்ல முடியாது. புத்தனை அவதரிச்சான்னாக்க மோகனத்தை தான் பண்றான். தஸ்மா அதனால கர்மானுரூபம் நாம பண்ற கர்மாக்களுக்கு அனுகுணமாக திசதி பலம் அசவு அசவு இந்த எம்பெருமானவன் பலம் திசதி பழத்தை கொடுக்கிறான். எப்பேற்பட்ட பலம் தத்துவபோதம் பிரமம் வா தத்துவபோதம் நல்ல ஞானத்தையும் கொடுக்கிறான். அருள அருளப்பட்டு நம்ம ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எம்பெருமானால மயர்வு அற மயக்கமெல்லாம் மயக்கம் இல்லாமல் அற்புதமான மதி நலம் ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய நல்ல ஞானத்தை அனுபவித்தவன் எம்பெருமான். அது யாருக்குனாக்க சுத்தாத்மாக்களா நல்ல கர்மாக்களை அனுப்பிக்கிறவாளுக்கு. அதே மோசமான கர்மாவை பண்ணியிருந்தாக்க அவளுக்கு பிரமம் வா பிரமத்தை கொடுத்துடுற அஞ்ஞானத்தை கொடுத்துடுற எதை பார்த்தாலும் விபரீத ஞானம் தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட விபரீத ஞானம் தேவையா? அதனால தஸ்மா கர்மான ரூபம் திசதி பலமசோ தத்துவபோதம் பிரமம் வா. இது வந்து நாங்க என்னவோ கற்பிக்கல சோத்தியாதையே சித்தம் என்பது ஏத்தது. இந்த மாதிரியான இதுவானது எம்பெருமானே முயற்சி வைக்கிறான். எம்பெருமானே அனுகிரகம் பண்ணி அற்புதமா அனுபவிக்க வைக்கிறான் அப்படிங்கிறது சோத்தியாதே சித்தம் என்பது அவனுடைய உத்தி. அவனே அனுகிரகிச்சிருக்கான் எங்க கீதையெல்லாம் சொல்றானே. அதனால வேதாந்தானாம் பகதாம் பிரீதி பூர்வகம் பகதாம் பிரீதி பிரீதி பூர்வகம் பகதாம் அப்படின்னு அர்த்தம் பண்ண. அதாவது பிரீதியோட யார் உபாதனம் பண்றாரோ அவளுக்கு நான் தரேன் யோகத்தை தரேன் அப்படின்னு சங்கராச்சார அர்த்தம் பண்ண. பாஷகார் என்ன அர்த்தம் பண்ற சததயுக்தானாம் பகதாம் பிரீதி பூர்வகம் ததாம் நான் பிரீதியோடு கொடுக்குறேன். அவர் சொன்னது பிரீதியா உபாசனம் பண்றவாளுக்குன்னு அர்த்தம் பண்ணான். ஆனா பாஷ்யக்காரரோ உபாசனம் பண்ற உபாசனமே பிரீதியா இருந்தாலும் உபாசனம் பண்ண முடியும் அது அர்த்த சித்தம். ஆனால் இந்த மாதிரி யாரு பிரீதியா பண்றாளோ அவளுக்கு நான் பிரீதியா நான் பிரீதி பூர்வகம் ததாமி நான் வந்து பிரீதியா நான் அவளுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எம்பெருமான் அப்படிப்பட்ட கல்யாண குணம் உனக்கு இருக்கு பக்தர்கிட்ட அவ்வளவு பிரீதி அது கொடுக்குறான். அதனால இது சோக்தி அவன் சொன்னதே அது சோக்தியாவே சித்தமே பட்டது அவன் சொன்னதுனாலேயே இது சித்தி கொடுத்தது சித்தமையது. அதனால இந்த விஷம் இருக்கு வைஷமியம் இருக்கு நிருபதி இல்லை நிருபாதிகமா இல்லை இது. அதாவது காரணம் இல்லாம வைஷமியமே வராது. ஒருத்தருக்கு வந்து இது வருது அனுகிரகம் ஒருத்தருக்கு நிகிரகம்ன்றது நிருபதி இல்லை. நிருபதி விஷமோ நைஷ இந்த விஷமமானது நிருபதி இல்லை இஷ்டத்துக்கு பண்ணல. இது வந்து காரணகாரியத்தோட தான் இருக்கு. அவாவா புண்ணியபாவ பாவ புண்ணிய பாவங்களுக்கு அனுசரித்து தான் அது வளர்ந்தது. அதனால நிருபதி விஷமும் நேஷ அதனாலேயே சமமா இருக்கிறதுன்றது எந்தனமா எல்லார்ட்டையும் சமமா இருக்குன்னு சொல்றதுக்கு பாருங்க சமோகம் சர்வபூதேன்னு தஸ்மா சமோக்தி சமோக்தி சமமா நான் எல்லார்ட்டையும் இருக்கேன்
அப்படின்னு சொல்றது கூட சரியா போயிரு. ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணுதான், ஒரே மாதிரிதான், ஒரே மாதிரிதான் எல்லாத்தையும் இந்திரன் வந்துருக்கான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவன் யாருக்குமே கெடுதல்ன்றதே பண்ணல. அவாவாட்டமா அவனுமா ஏதோ படத்தை கொடுத்துட்டு இருக்க. அதனால பெருமாள் கிட்ட தோழனே வராது. அதனால தஸ்மா சமஸ்திகி சமஞ்சசம், அது சமஞ்சசமா எடுத்து இல்ல இல்ல காருண்யாசு விப்ரலிக்ஷா, காரு கருணையினால இந்த மாதிரி பெருமாள் ஏமாத்துற அவ பல பாபத்தெல்லாம் அவ கண்டுக்கிறது இல்ல, பலன் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப விபரீதமா போயிடும். காருண்யா விப்ரலிக்ஷா நைதி, ஏமாத்துற பெருமாள் ஏமாத்துறே இல்ல, கருணையினால பாப பலனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா விருஜினிதம். விருஜினம்னாக்கா பாபங்கள் பேரு, விருஜினம்னா பாபம்னு பேரு. அந்த பாபத்திலிருந்து வர்ற பலன் இருக்கு என்ன, ஈசனிக்னம். விருஜினிதம் பலம் என்ன, ஈசனிக்னம். ஈசனிக்னம்னா எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டது, எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் போறோம். அப்போ பெருமாள் சர்வகாரணன்றது அறிவோட போயிடும். அவரே சொல்றார், நான் யார் யார் என்னென்ன கர்மாக்களை அனுஷ்டிக்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி நான் பலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சாதிச்சிருக்காரு பெருமாள். அதுக்கு விரோதம் வந்துருவேங்க. அதனால இந்த மாதிரியாக ஒருத்தன் தப்பு பண்ணினான்னாக்கா அந்த தப்புக்கு பலன் அனுபவிச்சு ஆகணும். நாபுக்தம் செய்யத்தே கர்மை கல்பகோடி சதயரதி. நாம கணக்க பாவம் பண்ணிட்டோம்னாக்கா அதை அனுபவிக்காம கல்பகோடி சதங்கள் எடுத்தாலும் போகாது. ஆனால் உபாசனம் பண்ணாக்கா பஞ்சித கர்மா போயிடும், பிராரத கர்மாவுக்கும். பிரபத்தி பண்ணினாக்கா எல்லா கர்மாக்களும் போயிடும். அதனாலதான் எம்பெருமான் என்ன பண்ணார், நம்ம சாஸ்திரங்கள்லாம் அழ்வாராச்சாரியர்கள் எல்லா பாஞ்சராத்திரம் சமிதைகள் எல்லாத்திலையுமே இந்த மாதிரியாக பிரபத்தியை உபதேசித்து போயிட்டார். அத எம்பெருமானால் புரிச்சுட்டார். எம்பெருமானால் புரிச்சுட்டதுனால அதையே சுவாமி தேசிகன் எல்லாருக்குமே ஸ்தாபிச்சுட்டார். சரணாதிகள்லாம் போகணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கர்மாக்கள் எல்லாம் போயிடும். அதனால இந்த மாதிரி பெருமாள் வந்து யாரையும் ஏமாத்த மாட்டார். ஆனால் யார் பாவம் பண்றாளோ அவளை ரொம்ப அதிகமா பாவம் பண்ண பண்ண அவளை மயக்கிற அஞ்ஞானத்துல முகடிக்கிற அது கூட இப்படி அவன் கர்மானுகுணமா தான். அப்படி நல்ல கர்மா பண்ணான்னா அவளை அனுகிரகிக்கிற, கெட்ட கர்மா பண்ணான்னாக்கா அவளை நிகிரகம் பண்ணிடுற. அதனால இதுதான் எம்பெருமானுடைய இருக்கிறது. அதனால வைஷம்ய தோஷம் வரலை, எம்பெருமானே சொல்லிட்டு போயிட்டோம். வைஷம்ய தோஷமே கிடையாது, பக்ஷபாதமும் கிடையாது. இப்படி ஏமாத்தவே இல்லை, கருணையினால அப்படியே விட்டுட்டான் அப்படின்னாக்க பாப பலத்தை எம்பெருமான் தரல அப்படின்னு சொன்னாக்கா அது நம்ம இதுவே அடிபட்டு போயிடுது. எல்லா பழமும் எம்பெருமான் அதிகம் சொல்லிட்டு இருக்கோம், அதுவும் இல்லைன்னு ஆயிடுமே, அது பெரிய தோஷம். அதனால இந்த புத்த அவதாரம் எடுத்தது உண்மைதான், அந்த அவதாரம் எடுத்து மயக்கினதும் உண்மைதான், மயக்கிய அவளை கீழே தள்ளினதும் உண்மைதான். அதனால அது புத்தர் சொன்னதெல்லாம் சரியில்லை, நம்மளை மயக்கத்துக்கு தான் சொல்றது. நல்ல யோகிகள்லாம் இந்த பெருமாள் சொன்ன வழியில போவாளை கருத்து புத்தாவதாரம் எடுத்து சொன்ன வழியில போக மாட்டா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால, இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்தை, துர்வார மோகனேச்ச நிகில ஜனயிது கேன மோகோன்யதான கர்மானுரூபம் விசதி பலமசோ தத்வபோதம் பிரமம் வாம் ஸ்வக்ஷாதே சித்தமே தத் நிருபதி விஷமோ நைஷ தஸ்மாத் சமோஸ்தி காருண்யா விப்ரலிப்ஸ நயதி விருஜினஜம் மேசனிக்னம் பலம் சியாத். கவிதாச்சிகிருமாய கல்யாண குணசாரணே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.